வணக்கம், நான் ஆறுமுகசாமி. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதில் நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் இன்னும் எல்லா கமெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு அமைதி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு ஆன்லைனில் வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது தவறாக பதிவு பண்ணவங்க அதை திருத்தம் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் வந்து செபி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சில வசதிகள் இருக்குது, சில வசதிகள் இல்லை. இருக்கக்கூடிய வசதிகளுமே எப்போவுமே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நிறைய டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்குது, சர்வர் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. எடிட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஆனால் எடிட்டில் என்னென்ன தவறுகள்னு சொல்லி காட்டுறது, அதை திருத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து சில நேரம் வருது, சில நேரம் வரல. அதில் அவசரப்பட்டு யாருமே வந்து அதில் திருத்தங்கள் பண்ணிக்கிடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஜூலை மாதம் லாஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதில் யாருமே அவசரப்பட வேண்டாம். போன தடவை வந்து பதிவு பண்ணும்போது அவசரத்தில் நிறைய ஃபஸ்ட்டு பில்லு லாஸ்ட்டு பில்லு பதிஞ்சிங்க, லேண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து எஸ் கொடுத்து பதிஞ்சிங்க, இது போக கிளைம் அமௌண்ட்டு கேட்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு கெட்டிருக்குன்னு கேட்டிருக்க இடத்துல டோட்டலாக கெட்டினால் எவ்வளோ வருமோ, 5 வருஷம் கெட்டினால் அந்த அமௌண்ட்டை பதிஞ்சிருக்கீங்க. இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள், நமக்கு இந்த வெப்சைட் க்ளோஸ் ஆயிருமோ, நமக்கு இந்த மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி அவசரத்தில் பதிஞ்சது காரணத்தினால நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவே பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவங்களே இன்னும் அந்த சர்வர் வந்து கரெக்ட் பண்ணலை. போன தடவை பதிவு பண்ணதுக்கு டைம் கொடுக்கும்போது கூட 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அது ஒரு ஒழுங்குக்கு வந்தது. இன்னும் அவங்களே சில விஷயங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா அவசரப்பட வேண்டாம், நீங்கள் மொபைல் மூலமாக செக் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மொபைல் மூலமாக எப்படி செக் பண்ணுன்னு சொல்லி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ போய் பாருங்கள், செலவு இல்லாமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரமே கிடையாது. நம்ம இன்னொரு 10 நாள் கழித்து எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் கூட நம்ம பதிவு பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இது போக இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ், இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் தான், இருந்தாலும் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப இந்த க்வெஸ்சன் கேட்குறதுனால அதே பதிலை திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு பதில் இந்த, அதாவது பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் தான், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனி ஆன்சர் கிடையாது. அதனால் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு செபியில் கொடுத்துருக்க அறிவிப்பு என்னென்னா 5000 ரூபா வரைக்கும் உள்ள பேமெண்ட் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அதுக்கு மேலே கெட்டினவங்க தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. திரும்ப வந்து நான் வந்து 50000 ரூபா கெட்டிருக்கேன் சார், எனக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி திரும்ப கேட்காதீங்க, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிலில் உங்களுக்குரிய பதில் அடங்கிருது. நான் சொல்லக்கூடிய விஷயத்திலே 5000 ரூபாய்க்கு கம்மியாக யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆன்லைனில் பதிஞ்சவங்களுக்கு. பதிவு பண்ணதில் அவங்க, அதாவது 5000 ரூபாய்க்கு கம்மியாக கெட்டிருந்தவங்க பதிவு பண்ணதில் எதுவும் தவறுகள் இருந்தால் அதை திருத்துறதுக்கு தான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு திருத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலை, கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவங்க அமைதியாக இருங்க. 5000 ரூபாய்க்கு மேலே கெட்டினீங்களா ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் கூட அமைதியாக இருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இது போக பதிவு பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஆன்லைனில், அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட்டு, டெத்து கேஸு, அந்த மாதிரி வேறு வேறு உங்களுக்கான அறிவிப்புகள் வராத காரணத்தினால நீங்கள் பதிவு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், திரும்பவும் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நான் எனக்கு தெரியாது நான் பதிவு பண்ணலன்னு சொல்லி திரும்பவும் அதை நீங்களும் வராதிங்க, நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள். பதிவு பண்ணாதவங்க உங்களுக்கான அறிவிப்பு எப்போ வருதுன்னு சொல்லி எதிர்பாருங்க. பதிவு பண்ணியிருந்தவங்களில் 5000 ரூபாய் கம்மியாக கெட்டிருந்தவங்க மட்டும் எடிட் ஆப்ஷன் வருது, அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட தவறுகள் என்னன்னு சொல்லி ஆன்லைனில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. 5000 ரூபாய்க்கு மேலே கெட்டிருக்கவங்க மொபைல் மூலமாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்றைக்கு அந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அப்போது நான் வந்து திரும்ப உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். தகவல் வந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாலாக நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முதல் ஆளாக உங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவேன். அதனால் 50000 கிட்டே சார் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து
வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள்லாம் பொறுமையாக இருங்க, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பணம் கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பொறுமையாக இருங்க. சில பேர் வெளிநாட்டிலேருந்து கூட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, சார் நான் இவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிருக்கேன், 20,000 ரூபா கேட்டிருக்கேன், நான் இது இங்கே பதிவு பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா நான் உடனே கிளம்பி வர தயாராக இருக்கேன்னு கூட ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் பதில் சொல்லலன்னு சொல்லி அவர் அதுக்கு வேறு நிறைய வருத்தப்பட்டிருந்தார். நீங்கள் கேட்டிருக்கிறது 20,000 ரூபா, இதுக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து டிக்கெட் போட்டு வந்துட்டு போனால் எவ்வளோ செலவாகும், அதில் நடைமுறைகளை நீங்கள் நடைமுறையில் சாத்தியமான விஷயங்களை பார்த்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். இது போக அக்னாலேஜ்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான அறிவிப்புகள் வரும். டெத்து கிளைம், பணம் போட்டிருந்த நபர் இறந்துருக்கலாம், இல்லை நாமினி கூட இறந்துருக்கலாம், அந்த மாதிரி நபர்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது போக எல்லா பில்லும் இல்லாமல் இருக்கலாம், அவங்க நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து 100% முழுமையாக பதிவு எல்லா டாக்குமெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. பில்லு எல்லாம் இல்லாதவங்க வெயிட் பண்ணலாம், பாண்டு தொலைஞ்சிருந்தால் நீங்கள் கூட வெயிட் பண்ணலாம். இதுபோல் லோன் வாங்கியிருப்பீங்க, லோன் வாங்கியிருந்த நபர்கள் பாண்டெல்லாம் ஒரிஜினல் பாண்டை கம்பெனியில் கொடுத்துருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லோன் வாங்கும்போது அவங்க அதுக்கு எந்த விதமான அத்தாச்சி பேப்பரும் தர மாட்டாங்க, ஒரிஜினல் பாண்டை உள்ளே கொடுத்துருவீங்க, உங்கள்கிட்ட எந்த பேப்பரும் இருக்காது. இதுக்கு எல்லாம் வந்து நம்ம கோரிக்கைகள் வச்சுருக்கோம், கமிட்டி அதெல்லாம் பரிசீலனை பண்ணி நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். வெயிட் பண்ணலாம் நீங்கள் கூட. இது போக வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள், அதாவது என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு போட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான், காத்திருங்கள், இப்போதைக்கு 5,000 ரூபாய் கம்மியாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான். இது போக இன்னும் நிறையா பிரச்சனைகள், ஏஜெண்ட்டை பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க பில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட், அதையெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி ஏதாவது ஏஜெண்ட்கள் போர்ச்சரி பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்ககிட்டருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கணும், அதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது சீரியஸாக 2014 ஆகஸ்ட்டில் கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிஸ்னஸை, அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பனாக சொல்லித்தாகணும், 2015 மார்ச் மாதம் வரைக்கும் கூட பேக் டேட் போட்டு அடித்தாங்க, அதாவது 23/8/2014 டேட்டு போட்டு உங்களுக்கு பில் வந்திருக்கும். நீங்கள் 2015 மார்ச்சில் பணம் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு டேட்டு வந்து 2014 ஆகஸ்ட் டேட்டு போட்டு பேக் டேட் போட்டு பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம்லாம் வந்து எங்கே போயிருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிஐசிஎல் கம்பெனி கொடுத்த ஒரிஜினல் ரிசிப்ட் உங்கள் கையில் இருக்குது. அதனால் நான் லேட்டாக பணம் கட்டினேன் அதை ஏஜென்ட் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி நீங்கள் யாரும் நீங்கள் வந்து மோசடியாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கம்பெனிகிட்டேருந்து உங்களுக்கு ஒரிஜினல் பில் வந்துட்டுனா உங்களுக்கு பயம் கிடையாது. அது சட்டவிரோதமாக வசூல் பண்ணியிருந்தால் கூட கம்பெனியோட பில் இருந்தனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒன்றும் ஒரு கொலை குற்றம் கிடையாது. கம்பெனியெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டுங்கும்போது சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கையில் அதெல்லாம் வந்து வாங்கி கட்டினாங்க. ஏன்னா ஒரு நம்ம வீட்டிலே ஒரு நெருங்கின நண்பர் ஒரு நெருங்கின உறவினர் இறந்தால் கூட அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நம்பதுக்கு தயாராக இருக்க மாட்டோம், அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே நம்ம இருப்போம். இது வந்து நேச்சுரலாக உள்ள உண்மை. இந்த மாதிரி 20 வருஷம் வேலை பார்த்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துட்டுங்கும் போது அந்த அறிவிப்பை மாற்றி புதுசாக ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே திரும்ப ஒரு 6 மாதம் 8 மாதம் கூட எல்லாருமே பிஸ்னஸை வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து அது பிஸ்னஸை கட்டினாங்கன்னு சொல்கிறத விட அது பழைய கஸ்டமர்களுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொடுக்குற பணத்தை வந்து கொண்டு பணமாக கேஷாக கொடுக்க மாட்டாங்க, யாராவது யாருக்காவது மெச்சூரிட்டி பணம் வந்துரு வர வேண்டியது இருந்ததுன்னா அவங்க பேரில் டிடி எடுத்துகிட்டு டிடி ஜெராக்ஸுக்குள்ளே கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக கம்பெனிலேருந்து புதிதாக உள்ள கஸ்டமர்களுக்கு பில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது தவிர அதில் பண மோசடி அப்படிங்கிற லெவலில் வந்து எந்த விதமான செய்திகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எது எப்படி இருந்தாலும் பிஐசிஎல் கம்பெனியில் உள்ளே கொடுத்து கம்பெனி கொடுத்த ஒரிஜினல் பில் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, தைரியமாக வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும், அதில் எந்த என்கொயரியும் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை என்னென்னா 5,000 ரூபாய் கம்மியாக உள்ளவங்க மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்குரிய கேஸுகளை சரி பண்ணிக்குவோங்க.
உங்களுக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தால், அதுவும் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தால் உங்களோட பதிவுகள் உங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். அதில் எதுவும் தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து திருத்தி மறுபதிவுகள் பண்ணிக்கிடுங்க. மற்ற எல்லாருமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். 50,000 போட்டிருந்தாலும் சரி, 1 லட்சம் போட்டாலும் சரி, 15 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, ஒரே கஸ்டமர் எங்கள் டீமில் கூட 30 லட்சரூபா போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பதில் கிடையாது, ஒரே பதில் தான் எல்லா கஸ்டமர்களுக்கும். அதெல்லாம் எல்லாருமே வந்து காத்திருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும். அதுக்குரிய வேலைகள் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம பேசிக்கலாம், நம்ம புகாராக கொடுக்கலாம், கமிட்டி வசம் நம்மளோட பிரச்சனைகளை கொண்டு செலுத்தி அதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் அமைதியாக காத்துருங்க. 5000த்துக்கு கம்மியாக உள்ளவங்க கூட இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக பதிவு பண்ணுங்கள், உங்களோட தவறுகளை திருத்திக்கிடுங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல். இதில் என்னால் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்டில் கூட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக பிஎஸ்சியில் பற்றி எதுவும் தகவல்கள் வந்தால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அதுதான், வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய தகவல்களை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அந்த தகவல்களை கொண்டு சேருங்க. வேறு குரூப்புகள் இருந்தால் அந்த குரூப்பில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல்கள், வீடியோக்கள் வரக்கூடிய வீடியோக்களை வேறு குரூப்புகளுக்கு. நீங்கள் பிஎஸ்சியில் சம்மந்தமான குரூப்புக்கோ பர்சனலாகவோ நீங்கள் முதல்ல அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த பண்புகளை நீங்கள் எல்லாம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா இது இந்த ஷேரிங் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, யாருமே வந்து தகவல் யாருக்கும் ஷேர் பண்ணுறது கிடையாது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.